ஃப்ளாக்ஸீடு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஒரு மடங்கு ஃப்ளாக்ஸீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஊற்றுற தண்ணியோட அளவு 6-8 மடங்கு வரையும் ஊற்றலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஸ்பூன் இல்லைன்னா 8 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கிற தண்ணி கலர் மாறி கொஞ்சம் ஜெல் ஃபார்மில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி இந்த ஜெல்லை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வடிகட்டிட்டு அந்த ஃப்ளாக்ஸீடை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல, அதனால் பழைய சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பழைய சாதத்தில் இந்த ஃப்ளாக்ஸீடோடு சேர்ந்த இந்த ஜெல்லை ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இது கூட ஹோம்மேடு ஹேர் ஆயில், தலை குளிக்கிறதுக்காக ஒரு ஹேர் ஆயில் வச்சுருப்பேன். அந்த ஹேர் ஆயிலை ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஃப்ளாக்ஸீடும் நம்ம போட்டிருக்கோம், ஸோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்ப்லேருந்து அடி முடி வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கணும். முன் நெற்றிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். உள்ள ஸ்கேல்பை நல்லா வாக்கு எடுத்து எடுத்து உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணணுன்னாலும் அதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு சீவி சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது நல்லது. மெயினாக பழைய சாதம் ஹேர் பேக் போடுறீங்கன்னா அது கொஞ்சம் ஹேரை ட்ரை ஆக்கும், அதனால் கண்டிப்பாக தலையில் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ஹேர் பேக் அரைக்கும் பொழுதே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பழைய சாதத்தில் விட்டமின் B12 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட் 73.91 mg இருக்குது.